திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் காட்டெருமை உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சில நாட்களுக்கு முன் தோட்டத்தில் பழம் பறித்துக் கொண்டிருந்த கனகராஜ் என்ற முதியவரை காட்டெருமை தாக்கி படுகாயமடைந்தார். அவர் தற்போது பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சட்டப்பாறை பகுதியில் ராஜகுமாரன் என்பவரின் தோட்டத்திற்கு அருகே காட்டெருமை உலா வருகிறது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ராணிப்பேட்டையில் விழா காலத்தை முன்னிட்டு ஆட்டுச்சந்தையில் விற்பனை களைகட்டியது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு ஆட்டுச்சந்தைக்கு அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்த அதிக அளவில் வந்திருந்து ஆடுகளை வாங்கிச் சென்றனர். சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தின் புகழ்பெற்ற உளுந்தூர்பேட்டை ஆட்டுச்சந்தையானது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடைபெறுவது வழக்கம். நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இன்று நடைபெற்ற சந்தையில் விற்பனை தொடங்கிய 4 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகளை மக்கள் வாங்கிச் சென்றனா்.